இந்த பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ ஃபீமேலுங்க ப்ரோ. மேல் வந்து லுட்டினோ பைடு சிக்ஸ் ஸ்டார்டிங் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து கிரேவையும் ஃபானும் செட் பண்ணி வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோர் சிக்ஸ் இருக்கு. இதில் இப்போ நீங்கள் இந்த காக்டெயில்ஸு இந்த லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, எந்த ஊரில் இருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம ஆடியன்ஸுக்கு. என்னோடய பேர் தினேஷ், நான் திண்டிவனத்துலேருந்து பண்ணுறோம். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம எங்கள் அண்ணனும் நான் தான் சேர்ந்து பண்ணுறோம். எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே. எங்கள் அண்ணன் நான் தான் சேர்ந்து எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோம். நம்ம ஃபார்ம் வந்து எரியானூர் செயின்ட் ஜோசப் ஸ்கூல் பேக் சைடில் இருக்குது, லொக்கேட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட காக்டெயில்ஸ், சன் கனவர்ஸ், ஸ்மால் வெரைட்டி கனவர்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் நம்ம சண்டை கோழி ப்ளஸ் எல்லாமே பண்ணுறோம். பட் மெயினாக நம்ம வந்து காக்டெயில் தான் மெயினாக பண்ணுறோம். நம்மக்கிட்ட 30 to 35 வெரைட்டிஸ் இருக்குது. மெயினாக இருக்க எல்லா வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நார்மல் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. நம்மக்கிட்ட எல்லாமே ஹைப்ரிட், எப்படி பார்த்திங்கன்னா பைடு, க்ரீம் ஃபேஸு, பேஸ்டல் ஃபேஸு, அல்பினோ ஒயிட்லேயே க்ரீம் ஃபேஸு, இதுமாதிரி வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காக்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க, இப்போ மேக்ஸிமம் காக்டெயில்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்க, இது வந்து இதை வளர்க்குறதுக்கு ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் இருக்குமா, இல்லை எல்லாராலையும் இதை வளர்க்க முடியுமா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம ஆடியன்ஸுக்கு. கண்டிப்பாக எல்லாமே இதை பண்ணலாம் ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டார்டிங் லவ் பேர்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா லவ் பேர்ட்ஸ் எப்படி ஃபீட் பண்ணணுமோ அதே இது தான் இருக்கும். தேனை, கொண்டைகள்ல எல்லாமே அதே பர்பஸ் தான் எல்லாமே இதுக்கு. பட் என்னன்னா இதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து கிரேவையும் ஃபானும் செட் பண்ணி வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது கம்மியான ரேட்டு. அதுக்கு எதனா ஒன்று ஆனால் கூட அதுலேருந்து கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட், அப்படி பண்ணலாம் ஆக்சுவலாக. ஆமாம், பேசிக்ஸ் அதெல்லாம் பேசிக்ஸ். காக்டெயிலில் பேசிக்கான கலர் பார்த்திங்கன்னா கிரேவும் ஃபானும் தான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஹை வெரைட்டி. நம்மக்கிட்ட ஃபான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது காக்டெயில்ஸு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் சிக்ஸ் எல்லாம் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க அதை வெளியில் அவுட்டரில்? அது ஓகே ப்ரோ, இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம ஆடியன்ஸுக்கு. நார்மல் வெரைட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு பேர் ரெண்டு பேர் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தான் கொஞ்சம். இதிலே கொஞ்சம் ஹை காஸ்ட்லியான வெரைட்டிஸ் தான். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அல்பினோ ஒயிட்டு இது சிக்கோடு இருக்குது. சிங்கிள் சிக் வெளில வந்துருக்கு, இன்னும் ரெண்டு சிக்கு பாட்டில் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ பைடு ஆக்சுவலாக. மேல் வந்து மேல் பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோவில் பைடு, லெமன் எல்லோவில் பைடு, இதுவும் சிக்ஸோடு இருக்குது. 3 to 4 சிக்ஸோடு இருக்குது. அல்பினோ பைடு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக் வந்து 2K கொடுக்குறோம் ப்ரோ. வெளியில் வந்து சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2-5, 3K கொடுக்குறோம் ஆக்சுவலாக. நல்ல பட்டர்ஃப்ளை பைடாக இருந்ததுன்னா 3K கம்பல்சரி, 3.5 கூட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அல்பினோ பைடுங்க ப்ரோ, நல்ல பைடு ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட. இப்போ இந்த சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிக் பார்த்தீங்கன்னா 2K கொடுக்கலாம், 2K 2.5. ஆமாம், நல்ல மார்க்கிங்கில் இருந்துன்னா 2.5 கொடுப்போம். ஓகேங்களா ப்ரோ? நெக்ஸ்ட் வெரைட்டி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரான ஸ்பீஷஸ் தான். இது பேஸ்டல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மற்ற பேர்டுக்கும் இதுக்குன்னா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது மார்க்கிங் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த ஃபேஸாண்ட ரவுண்டு பேட்ச் இருக்கும், ரெட் கலர் பேட்ச். இதுக்கு வந்து அந்த ரெட் கலர் பேட்ச் வந்து ஷேடில் இருக்கும், அதை பற்றி ஐடென்டிஃபை பண்ணலாம் பேஸ்டல் ஃபேஸ்னா எப்படின்னு. இதுக்கு நான் இதை வந்து ஆக்சுவலாக நம்ம வாங்கினது தான் ப்ரோ, செட் பண்ணது. இது வாங்கி செட் பண்ணும்போது நான் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் அந்த பேஸ்டல் ஃபேஸ் ஃபீமேலை மட்டும் 3K கொடுத்து எடுத்தேன். சிக்ஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் வெளில ஈல்டு ஆகலை, இப்போ தான் ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீட் ஆகிட்டு வெளில வந்தால் தான் நம்ம எப்படின்னு. இது ஒயிட் ஃபேஸில் க்ரீம் கிரஸ்டட். க்ரீம் கிரஸ்டட்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃபேஸில் பார்த்தீங்கன்னா க்ரீம் எல்லோ கலர் க்ரீம் வந்து இதுவாகிருக்கும், அது வந்து ப்ரீடிங் பேர். சிங்கிள் சிக் வெளில இருக்குது, இன்னும் 2 சிக்ஸ் பானையில் இருக்குது ஆக்சுவலாக. இது சிங்கிள் சிக் பார்த்திங்கன்னா 1.5, 1.7 அந்த ரேட்டு. சிங்கிள் சிக் நெஸ்ட் அவுட் சிக்ஸ்லாம் உள்ளே இருக்குங்க ப்ரோ. இதுவும் ப்ரீடிங் பேர், அதே க்ரீம் ஃபேஸு ஃபீமேலு. அல்பினோ பைடு மேலும் அல்பினோ பைடில் க்ரீம் ஃபேஸ். இது இப்போ பேரண்ட்ஸ் வெளில இருக்குது. இந்த பேரில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து நார்மல் ப்ரோ, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃபானுன்னு. ஃபான் கலர் வந்து ஃபீமேலு, மேல் வந்து லுட்டினோ பைடுங்க ப்ரோ, அதுவும் சிக்ஸோடு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே சிக்ஸில் இருக்குங்க ப்ரோ, எதுவும் எல்லாமே சிக்கில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன் பானை லாஸ்ட்டாக, நான் எடுத்து காட்டுறேன். எல்லாமே சிக்கோடு இருக்குது. இந்த பேர் வந்து நார்மல் லுட்டினோ வந்து லுட்டினோ பைடு வந்து மேல், அது ஃபான் வந்து ஃபீமேலும். ஓகே ப்ரோ,
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லுட்டினோ பைடு சிக்ஸோடு இருக்கு, பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. மேல் வந்து வெளியில் இருக்கு, ஃபீமேல் வந்து உள்ள சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பட்டர், இதை பார்த்திங்கன்னா நல்ல பைடு பேருங்க ப்ரோ. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஃபைவ் சிக்ஸ் இருந்துருக்கு, நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அதோடய சிக்ஸ்லாம் எடுத்து காட்டுறேன். பைடு சிக்ஸ்லாம் இதுவும் நல்ல பட்டர்ஃப்ளை பைடு தாங்க ப்ரோ. ஹெவி பைடு கிடையாது, நார்மல் பைடு, பைடு ப்ரீடிங் பேரு வித் சிக்கோடு இருக்குது இந்த பேரும். இந்த சிக்ஸும் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறோம் ப்ரோ. சிங்கிள் சிக் டூ பாயிண்ட் ஃபைவ். இந்த பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ ஃபீமேலுங்க ப்ரோ. மேல் வந்து லுட்டினோ பைடு, சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக நம்மக்கு லெமன் எல்லோ, எல்லோக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் கலரில் இருக்கும், திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மல் லுட்டினோட இது ரேட்டு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். இது நார்மல் லுட்டினோ ஆக்சுவலாக, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். இது நார்மல் எல்லோவில் வரும், அது கொஞ்சம் திக்னஸாக வரும் லெமன் எல்லோன்றது. ஆமாம், இது ப்ரீடிங் பேரு, இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம் மேல் ஃபீமேல் போட்டு. இன்னும் நம்ம பானை எதுவும் கட்டல. பார்த்தீங்கன்னா லுட்டினோ ஃபீமேலுங்க ப்ரோ, அது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபீமேலு, வயசான ஃபீமேலு. மேல் வந்து லுட்டினோ பைடு, நல்ல பட்டர்ஃப்ளை பைடு, நல்ல மார்க்கிங்கில் இருக்கு பைடு. மேலே சிக்ஸோடு இருக்குது, சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்குங்க ப்ரோ. ஆமாம், சிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபோர் சிக்ஸ் இருக்குது இதில். முன்னாடியே சொல்லியிருக்கேன் பேஸ்டல் பேஸ் ஒரு பேர், ப்ரீடிங் பேர் ஒன்று அந்த சைடு காமிச்சேன். இது பேஸ்டல் பேஸ் ப்ரீடிங் பேர், எக்ஸோடு இருக்குது, எக்கோடு இருக்குது. ஃபீமேல் வந்து லுட்டினோ பைடு, அதான் பேஸ்டல் பேஸ்ன்னு ஆக்சுவலாக. இது இப்போ லுட்டினோ பைடு அதுமாதிரி சொல்ல மாட்டேன், பேஸ்டல் பேஸ். ஆ, அந்த பேட்ச் வந்து கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக, அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும் ஆக்சுவலாக. பேஸ்டல் பேஸ் இது, இது ப்ரீடிங் பேர். ஃபீமேல் வந்து உள்ளே எக்கில் இருக்குது. அல்பினோயிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ப்ரோ. இப்போ பிளாக் ஐ, ரெட் ஐன்னு பார்த்தீங்கன்னா, இது பிளாக் ஐ, அங்கே இருக்கிறது வந்து ரெட் ஐங்க ப்ரோ. அது சிக்கோடு இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம். இதுவும் ப்ரீடிங் பேர், ரெட் ஐயில் வரும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுவும் பிளாக் ஐ அல்பினோ. ஆமாம், அது இதுவும் பிளாக் ஐ தான். இப்போ அல்பினோ ஒயிட்லேயே க்ரீம் ஃபேஸ் பக்கத்தில் ஒரு பேர் இருக்குது பாருங்கள். அல்பினோ ஒயிட்டில் க்ரீம் ஃபேஸ், இதில் அல்பினோ ஒயிட்டில் க்ரீம் ஃபேஸ். மேலு ஃபீமேல் வந்து அல்பினோ பைடில் க்ரீம் ஃபேஸ். ஆமாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் வந்து இப்போ மேல் ஃபீமேல் இதில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ பிஜியன்னா எங்களுக்கு ஓகே, அது தெரியும் அப்படின்னு. இப்போ இந்த பேர்ட்ஸில் வந்து எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இதில் மேல் ஃபீமேல்? அப்புறம் எப்படி நம்ம புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களுக்கு எப்படி இதில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஒரு சிலது நம்ம பார்த்தாலே அப்படியே தெரியும். இப்போ புதுசாக வளர்க்குறாங்கன்னா ஒரு சில கலர்ஸ் இதான் மேல், இப்படி இந்த கலர் வந்து இந்த கலரில் மேல் தான் வரும் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃபேஸில் வந்து மேல் தான் மேக்ஸிமம், 90% இந்த கலரில் இந்த மேல், இந்த கலரில் வந்தால் மேலில் தான் வருங்கிறோம். அதேமாரி கிரேயில், ஆனால் கிரேயில் பார்த்தீங்கன்னா கிரேயில் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபேஸ் எல்லோவாக வரும். ஃபேஸ் எல்லோ வந்து பேட்ச் திக்காக வரும், ரெட் பேட்ச் மேலுக்கு. ஃபீமேலுக்கு அந்த ரெட் பேட்ச் வராது, ரெட் கலர் பேட்ச் வராது, அதுமாரி எல்லோ ஃபேஸ் வராது, நல்ல திக் எல்லோ ஃபேஸ் வராது. இப்போ லுட்டினோ அதுமாரி நார்மலாக இதுமாரி பார்க்கணும் அப்படின்னா டோன் கொடுக்கும் ப்ரோ மேல். ஆக்சுவலாக டோன் கொடுக்கும் வந்து மே ஃபீமேல் கிட்ட வந்து டோன் கொடுக்கும். நம்ம வந்து அதுலேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா அதுமாரி ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ஹெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹெட்டு இப்போ பார்த்திங்கன்னா மேலோட ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஹெட்டு பெருசாக இருக்கும், அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ஆனால் அதை வச்சு நம்ம 100% சொல்ல முடியாது. டோன் கொடுக்கும் மேல் மேக்ஸிமம். அதுமாரி கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆமாம், புதுசாக இப்போ செட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து ஆக்சுவலாக கடையில் வாங்காமல் இதுமாரி நல்ல ப்ரீடர்ஸ் கிட்ட போய் கேட்டு அவங்கக்கிட்டேருந்து பேராக எடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடையில்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு சேல் ஆனால் போதும்னு கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம இதுமாரி ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்குறது நல்லது மேக்ஸிமம் இந்தமாதிரி வெரைட்டிஸ்லாம். ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க, தீனியை ஃபீட் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். புதுசாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேனை மட்டும் வச்சா போதும் ப்ரோ. புதுசாக செட் பண்ணுறோம், ஒரு பேர் மட்டும் வளர்க்குறோம் அப்படின்னா. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மக்கிட்ட எல்லாமே சிக்ஸோடு இருக்குது. சிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து கொண்டக்கல்ல வைக்கிறோம், கொண்டக்கல்ல மக்காசோளம் வைக்கலாம். நம்ம இப்போதைக்கு மக்காசோளம் இது கொண்டக்கல்ல ஊற வச்சு நைட்டு ஊற வச்சிங்கன்னா மார்னிங் அதுமாதிரி ஒரு மாதிரி இதுவாகிடும். அந்த டைமில் எடுத்து மார்னிங் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், சிக்ஸ் கொஞ்சம் டக்குன்னு வளரும். அதனால் கொண்டக்கல்ல வைக்கிறோம். நல்லா முட்டை இடணும், அது இப்படி பார்த்தீங்கன்னா கோலமாவு கட்டி இருக்குங்க ப்ரோ. கோலமாவு கட்டி ப்ளஸ் கடமாவோடு, இது வந்து பார்த்திங்கன்னா பீச் சைடில் தான் கிடைக்கும் கடமாவோடுன்றது. அது எதுக்குன்னா கால்சியம்,
கால்சியம் அதிகமாகும், முட்டை ஓடு வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும், திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராது பேர்ட்ஸுக்கு. அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராதனால இது வைக்கிறோம். நல்லா நம்ம கொஞ்சம் நல்ல வெல்த்தியான ஃபேமிலி அப்படின்னா பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை வைக்கலாம், அவங்க விஷஸ் சூரியகாந்தி விதை வைக்கலாம். ஆமாம், நல்லா ப்ரீட் ஆகிறதுக்குல சிக்ஸ் நல்லா வரதுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சூரியகாந்தி விதை இருக்குது, நம்ம வைக்கல. நம்மக்கிட்ட இப்போதைக்கு கொண்டைக்கல்லையும் மக்காசோளம் இருக்குது, மக்காசோளமும் கொண்டைக்கல்லையும் ஊற வச்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது கொண்டைக்கல்லையை ஊற வச்சு வைக்கலாம், மக்காசோளத்தை ஊற வச்சு வைக்கலாம், அதுமாதிரி பச்சை மக்காசோளம் கூட வைக்கலாங்க ப்ரோ. இப்போதைக்கு நம்மக்கிட்ட கிடைக்கல, அதனால் மக்காசோளம் வைக்கல. மெயினாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது கொண்டைக்கல்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை, சிக்ஸ் இருந்தால் மட்டும் வச்சா போதும். அதுமாரி கீரைக்கலாம், வீக்லி ஒன்ஸ் கீரை வெரைட்டி எதனா அரைக்கீரையோ அதோட தண்டு, அரைக்கீரை சிறுகீரை அதோட தண்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு டிசீஸ் வந்துடும், கழிச்சல் அதுமாரி சம்டைம்ஸ் வரும். அதனால் நம்ம வந்து மினிமம் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து இதில் கண்டிப்பாக ஏதாவது காக்டெயில்ஸுக்கு ஏதாவது நோய் வருமா, இல்லை அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நம்ம தான் கிளாரிஃபை பண்ணணும் அதுக்காக. பிகினர்ஸுக்கு நான் சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கேஜை ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுருக்கணும். கேஜையும் தண்ணி தீனி இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுருந்தாலே மோஸ்ட்லி 100% ஒரு 60-70% நம்ம டிசீஸ் வர்றது தடுக்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு, ஒரு சில பேர் அவசரப்பட்டு ஆப்பிள் சாப்பிடுமா அது சாப்பிடுமான்னு எல்லாத்தையும் வைப்பாங்க. ஆக்சுவலாக காக்டெயில் ஆப்பிள் அது மாதிரிலாம் சாப்பிடாது, அது ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிடாது, சாப்பிடாதுன்னு இல்லை அதுமாரி கொடுக்குறது மேக்ஸிமம் நம்ம தடுக்கணும். அது கணவர் ஐட்டம்ஸ் அதுமாதிரி ஸ்மால் கணவர்ஸுக்கு வச்சது அதுக்கு தனி கணவர்ஸும் நம்மக்கிட்டே இருக்குங்க ப்ரோ. ஒரு 2-4 பேர்ஸ் இருக்குது. இப்போ இதில் நோய் வரும் அதை பற்றி இப்போ நார்மலாக புறாவில் பார்த்தாலும் சுக்கா இருக்குது, அதேமாரி இதுக்கும் சுக்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபெயின் வரும், நம்ம புறாவுக்கு வர மாதிரி ஐசைன் அப்படியே ரிங் வேற ரிங்கெலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா கண் அந்த ட்ராப்ஸ்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். ப்ளஸ் அதேமாரி இதுக்கும் கழிச்சல் ஆகும். இந்த கீரை வெரைட்டிஸ் நிறையா, அதுக்கு தான் நான் சொன்னேன் கீரை வெரைட்டி வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி டுவைஸ் வைக்கணும்னு. கீரை ஐட்டமே கீரை நல்லா சாப்பிடுதுன்னு கீரையே வைப்பாங்க ஒரு சில பேர், அந்த ஃபால்ட் நம்ம பண்ணக்கூடாது. கீரையே வச்சோன்னா கழிச்சல் வரும். ஆமாம், அப்படி பச்சை பச்சையாக கழியும், அது வந்து அது ரொம்ப அதுக்கு மருந்தும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்சிடெட்டாசைக்ளின் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்ததுன்னா ஆக்சிடெட்டாசைக்ளின் யூஸ் பண்ணால் நல்லது. அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஜிங்கோவிட் இருக்குது. ஜிங்கோவிட் ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ணுது, விட்டமினுக்கு தான் இது எல்லாமே, விட்டமின் இது தான். ஸ்டார்டிங் இதுவாக இருந்ததுனா இதெல்லாம் கொடுத்தனா நம்ம ஆக்சுவலாக இதுவாகிடும். ஆமாம் ஆமாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஐபெயினுக்கு என்ன ஆக்சுவலாக யூஸ் பண்ணால் சிப்ளாக்சின் டி காம்ப்ளெக்ஸ்னு இப்போ புதுசாக விட்டுருக்காங்க. முன்னாடி சிப்ளாக்சின் மட்டும்தான் இருந்தது, டியூபாக இருக்கும். இப்போ சிப்ளாக்சின் டி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா ஐபெயின் மேக்ஸிமம், சிப்ளாக்சின் டி காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது அது கொடுத்தீங்கன்னா ஐபெயின் மேக்ஸிமம் கிளியர் ஆகிடும். மற்றபடி இதில் பெரிய இஷ்யூஸ்னு எதுவும் இருக்காது ப்ரோ. ப்ரீடிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து ரொம்ப அடிக்கடி பானையை முட்டையிடுறது அப்படின்னு பார்க்கக்கூடாது, அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதேமாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துன்னா மேக்ஸிமம் நல்லா இருக்கும், நல்லா ப்ரீட் ஆகும், அது மாதிரி ப்ரீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீடிங் செக்ஷனில் வந்து நீங்கள் பாட் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இது எது பெஸ்ட்டாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ தான் பிகினர்ஸாக இருப்பாங்க ஒரு சில பேர், அதில் வந்து அவங்களுக்கு எது யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அந்த ஐடியா கொஞ்சம் கேள்வியாக இருக்குது நிறைய பேருக்கு, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். இப்போ மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எல்லாமே பானை தான் ப்ரோ ஆக்சுவலாக, பாட் தான் ஆக்சுவலாக ஃபுல்லாக. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பாட் செட் பண்ணதுனால எங்களுக்கு ஏதோ ஒரு இது பாட்டில் நல்லா ஈல்ட் ஆகுதுன்னு. ஆ, மேக்ஸிமம் பாட் தான் நம்மக்கிட்ட. வெளியில் மேக்ஸிமம் ஒரு சில பேர் இந்தமாரி கேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்தமாரி திக்னஸ் போட்டு இந்த அளவுக்கு செலவு பண்ணி போட மாட்டாங்க. சில பேர் இம்போர்ட்டட் கேஜில் தான் ப்ரீட் பண்ணுவாங்க. இம்போர்ட்டட் கேஜில் பார்த்தீங்கன்னா பானை கட்ட முடியாது, அவங்களாம் என்ன யூஸ் பண்ணுவாங்களா பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாக்ஸில் தான் பெட்டராக ப்ரீட் ஆகும். பட் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே பானை ப்ரீட் ஆகுதுனால நமக்கு பானை தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, பானை தான் வரும். நான் ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தா பானை ரெஃபர் பண்ணுவேன். ஆக்சுவலாக பானைக்குள்ள என்ன இருக்குன்னா நம்ம வந்து என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னா மரத்தூள், இது இந்த பட்டறையில் இருக்க மரத்தூள் ப்ளஸ் மண். இப்போ மணல் லைட்டாக அந்த வீட்டு கட்டுற மணலை ஜெலிச்ச மணலையும் மரத்தூளையும் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நான் அது ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மரத்தூள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மரத்தூள் அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டைப்பான மரத்தூள் தான் ப்ரோ ஃபுல்லாகவே, எல்லா பானையிலையும் இதான் கொட்டி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா இதை நிறையாவும் கொட்டக்கூடாது பானையில், அதில் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப பெரிய தூளாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து சிக்ஸ் இறங்கும்போது என்ன பண்ணால் அது வாயு ரொம்ப தூளாக இருந்ததுன்னா வாயுவில் போயிடும், ரொம்ப பெருசாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்.
மரத்தூள் மீடியமாக இருக்கணும் மரத்தூள். அதுமாரி இருந்ததுன்னா நல்லா ஈல்ட் ஆகும் சிக்ஸ். நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லைங்க ப்ரோ, கண்ணூரும் இருக்குது. நம்ம கண்ணூர் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இப்போதைக்கு எதுவும் செட் பண்ணுற ஐடியாவில் இப்போ காக்டெயில் நல்ல ஈல்டு நல்ல மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. காக்டெயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணூர் தான் நல்ல ரேட்டில் போயிட்டுருந்து. நான் வாங்கும்போது பயங்கர ரேட்டு 22-23 ப்ளூ பைனாப்பிள்லாம். இப்போ ரேட்டு கொஞ்சம் டிமாண்ட் ஆகி ரொம்ப லோ ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே காக்டெயில் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 4 பேர்ஸ் இருக்குது, அதுவும் ப்ரீடிங் பேர்ஸ் தான் எல்லாமே. கண்ணூர்ஸும் இப்போதைக்கு ப்ரீட் பண்ணாமல் பாக்ஸ் கட்டாமல் வச்சுருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக காக்டெயில் மாரி இது பானை கரெக்டாக ப்ரீட் ஆகுது. இதுக்கு ஃபுல்லாகவே பாக்ஸ் தான், பாக்ஸ் எல்லாம் ஊற்றி நம்ம வெளியில் வச்சுருக்கோம். ஆமாம், இது ப்ளூ பைனாப்பிள், இது ப்ளூ பைனாப்பிள். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் ப்ரோ எடுக்கணும். ஆக்சுவலாக மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கணும். செஸ்ட்லேருந்து ஃபெதர் எடுத்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிப்போம். அது நார்மல் க்ரீன் பைனாப்பிள், இது ப்ளூ பைனாப்பிள். கடிப்போம். இது ப்ரீடிங் பேர் தான். இப்போதைக்கு எதுவும் நம்ம ப்ரீட் பண்ணாமல் எல்லாத்தையும் தனித்தனியாக, இதில் இது ஒரு பேர், இங்கே க்ரீன் பைனாப்பிள், இதில் ஒரு பேர் இருக்கு. இங்கே இதில் இருக்கு எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். இது க்ரீன் பைனாப்பிள், சின்னமானுவாங்க. ஆக்சுவலாக இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ப்ரோ. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பைனாப்பிள் பைனாப்பிள் வெரைட்டிஸுக்கு எல்லாருமே செஸ்ட்டில் வந்து ரெட்டிஸ் வரும். அது எல்லாமே பைனாப்பிள் வெரைட்டிஸில் வரும். சின்னமானு ஒன்று இருக்குது, அது வந்து லோ ரேட்டில் வரும். சின்னமான்றது வந்து லோ ரேட்டில் வரும். அது வந்து இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா செஸ்டில் ரெட்டு வரும் பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியும். செஸ்டில் ரெட்டு வர்றது எல்லாமே பைனாப்பிள் வெரைட்டிஸில் வரும். ஆமாம், செஸ்டில் ரெட்டு வரல, நார்மலாக இதுவாக இருக்குன்னா அது வந்து சின்னமானில் வரும். அது ரேட்டு கொஞ்சம் இதோட ரேட்டு கம்மியாகும். இது இப்போதைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸ் இல்லை. அதுவும் ப்ரோ அதே தான் ப்ளூ பைனாப்பிள் மேலும் ஃபீமேல் வந்து அது க்ரீன் க்ரீன் பண்ணி. போடலாம் ப்ரோ, அப்படி தான் போடுவோம். இப்போ நம்ம ப்ரீட் பண்ணாமல் சும்மா விட்டு வச்சுருந்தாலும் தனித்தனியாக விட்டு வச்சுருக்கோம். இப்போதைக்கு ப்ரீடிங் பர்பஸ் இல்லை, பாக்ஸ் கட்டணும். ஆக்சுவலாக இல்லை, பானையில் ப்ரீட் ஆகாது. சும்மா போயிட்டு போயிட்டு வருமே தவிர அவ்வளோவா ப்ரீட் ஆகாது பாக்ஸில். நம்ம பானை இதுலேருந்து அவுத்துருக்கோம். இந்த பைடு பைடு பானை சில இதில் பார்த்தீங்கன்னா 4-6 ஈல்டாக இருக்குங்க ப்ரோ. இது எல்லாமே பைடு 6 தான். இது நார்மல், இது நல்ல இன்னும் கலர் இன்னும் ஃபுல்லாக வரல. 4-6 ஈல்டாக இருக்குது இந்த டைமு. இது கிரஸ்டட், இது கிரஸ்டடுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த கலரு. 4-6 ஈல்டாக இருக்குது நம்மக்கிட்ட. ஃபுல்லாக சிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃபிட் பண்ணிடுது, நல்லா ப்ரீடிங் பேர். அதனால் ஆக்சுவலாக காக்டெயிலில் இந்த அளவுக்கு ஈல்ட் ஆகாது மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டேயும். ஆ பரவாயில்ல, ஆ விழுது லைட்டாகும். எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். நம்ம காக்டெயில்ஸ்லாம் சிக்ஸ்லாம் எடுக்கிறேன். இந்த சிக்ஸ்லாம் வந்து எந்தெந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுறீங்க? அதாவது எந்தெந்த ஊரில் நீங்கள் கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி தரீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறது தான் ப்ரோ. நமக்கு நியர்பை சென்னை, அதனால் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து வந்து வாங்குவாங்க. அதுமாதிரி நியர்பை பாண்டிச்சேரி, நமக்கு திண்டிவனத்துலேருந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கேருந்து நிறைய பேர் வந்து வாங்கிப்பாங்க, மோஸ்ட்லி பாண்டிச்சேரியிலே வந்து வாங்கிப்பாங்க. அப்படி இல்லைன்னா பெங்களூர்லேருந்து, பெங்களூரில் இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுவோம், பஸ்ஸில் பண்ணுவோம். பஸ்ஸில் அளவு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம எந்த ஊர்லேருந்துனாலும் பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக பண்ணி விடலாம், வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. உங்கள் நேரத்தை எனக்காக ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி ப்ரோ. உங்கள் டைம் எங்களால் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இன்னும் டெவலப் ஆகணும்னு எங்கள் வாழ்த்துக்கள். நம்ம ஃபார்மை வந்து விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஆக்சுவலாக இதில் எதனா வேணும், எதனா டீட்டெயில்ஸ் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் எதனா டீட்டெயில்ஸ் எதனா வேணும், இல்லை சிக்ஸ் எதனா வேணும்னாலும் நமக்கு ப்ரீ ஆர்டர் முன்னாடியே பண்ணிங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ப்ரோ. ஆ ரொம்ப நன்றி ப்ரோ.